Tamil Bell. Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஏசியா கப்போட 6வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். இது வந்து சூப்பர் 4 அப்படிங்கிற ஒரு மேட்ச் வந்து சூப்பர் 4 அப்படின்னா ரெண்டு ஃபுல்ல இருந்துமே ரெண்டு டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாலு டீமுக்கும் லீக் மாதிரி போட போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சூப்பர் 4 மேட்ச்சு. இதில் யார் டாப் ரெண்டு இடத்துல இருக்காங்களோ அவங்க வந்து ஃபைனல் ஆடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஏசிய கப்போட ஒரு செகண்ட் ஆஃப் அதாவது சூப்பர் 4 முடிஞ்சு அடுத்ததான் வந்து ஃபைனல் ஆடக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதில் முதல் மேட்சே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்க போகுது சூப்பர் 4. இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரீவியூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் காண்டஸ்ட்டுக்கான டீமும் மெகா காண்டஸ்ட்டுக்கான டெபோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லோரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் மை ஃபேப்லோன் ஆப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸோ என்ட்ரி ஃபீஸும் மற்ற ஆப்ஸாக கம்பேர் பண்ணுறப்ப இதில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். தென் அதை தாண்டி கிராண்ட் லீக்ஸும் இதில் நிறையவே வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். ஸோ மறக்காமல் எல்லோரும் மை ஃபேப்லோன் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா September 3, 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சார்ஜாவில் வந்து நடக்குது. ஸோ சார்ஜா கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாகவே துபாய் பிச்சை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஷார்ட்டான ஒரு பவுண்டரி, ஸ்கொயர் பவுண்டரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒரு பவுண்டரி இதாக தான் இருக்கும். ரன்ஸ் வந்து அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் லெவல்ஸ் இருக்க இதுலேயும் சரி இன்டர்நேஷ்னல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 165+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோராக இருக்குது. ரெண்டுக்குமே அதாவது ஸ்பின் அண்ட் பாஸ்ட் ரெண்டுக்குமே வந்து ரொம்பவே ஈக்குவலாக தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த பர்டிகுலர் பிச்சில். பர்டிகுலராக இந்த கிரவுண்டில் சார்ஜா கிரவுண்டில் வந்து ஆப்கானிஸ்தான் ப்ளே பண்ணாங்க பங்களாதேஷ் அகேன்ஸ்டாக. அதில் ஆப்கானிஸ்தானில் வந்து முஜிப் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட்டும் ரஷீத் கான் 3 விக்கெட் மேலே யாருமே விக்கெட் எடுக்கல. இந்த ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர் மட்டும்தான் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்கனே சொல்லலாம் இந்த சார்ஜா கிரவுண்டில். பட் ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ஸில் தான் வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து எடுத்திருக்கு. பேட் செகண்ட் பண்ணுறவங்க அதாவது சேஸ் பண்ணுற டீம் வந்து 70% அதாவது ஒரு 10 மேட்ச் நடக்குதுன்னா அதில் 7 மேட்ச் வந்து சேஸ் பண்ணுறவங்க தான் வந்து இந்த சார்ஜா கிரவுண்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது எப்போ இருந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஐபிஎலுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க தான் வந்து இந்த சார்ஜா கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா 180-190+ வரைக்குமே அடிச்சிருவாங்க. அதை அடிக்க முடியாமல் தான் செகண்ட் இன்னிங்ஸில் தோப்பாங்க. பட் ஐபிஎல் இங்கே நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதாவது சேஸ் பண்ணுற டீம் வந்து நிறையவே வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து பார்த்திங்கன்னா பேட் செகண்ட் பண்ணுறவங்க செஸ் பண்ணுற டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பிச்சோட தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஐபிஎலுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்க நிறைய மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ரோட் பார்ப்போம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் குணத்திலகா அண்ட் பத்து நிஷங்கா ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க மோஸ்ட்லி எப்பவுமே. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குசால் மெடிஸை தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதனால் பத்து நிஷங்கா அண்ட் குசால் மெடிஸ் ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். குணத்திலகா வந்து பார்த்திங்கன்னா 1 டவுன் ஆர் 2nd டவுன் வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அஸ்ரங்கா, குணத்திலகா, ராஜபக்ஷா, தசுன் சனகா, வனிடு அஸ்ரங்கா, கர்ணரத்னே அண்ட் தீக்ஷனா, ஏ ஃபெர்னாண்டோ அண்ட் மதுசங்கா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்தது ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் டீம் தான் இந்த லீக்கில் அதாவது குரூப் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் கூட அதாவது விளையாண்ட ரெண்டு மேட்சுமே வின் பண்ணி அந்த இதில் டாப் பொசிஷனில் இருந்த டீம் அது. ஸோ அசர்தல்லா சேசா என் ரஹ்மதுல்லா குர்பாஸ் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்ராஹிம் ஜார்டன், நஜிபுல்லா ஜார்டன், முகமது நபி, கரீம் ஜன்னட், ரஷீத் கான், ஏ ஓமர் ஜாய் அண்ட் நவீன் உல்லக், முஜிபுர் ரஹ்மான், ஃபருக்கி இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போது கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், மல்டிபிள் டீம்ஸ்க்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், யார் யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டெப்த்தாக பார்ப்போம். ஃபஸ்ட் திங், ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ரீ கர்ணரத்னி அவர் வந்து பார்த்திங்கன்னா டெத்து ஓவர்ஸில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் பாலை வந்து பவுல் பண்ணுவார். அதாவது ஒரு
ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு முதல் ஓவரே கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் ரொம்ப அதிகம். டெத் ஓவர்ஸில் அந்த 18-20 இந்த ஓவர்ஸை வந்து போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கருணாநிதியாக தான் இருக்குது. நிறைய பேக்கப் தான் ட்ரை பண்ணுவார், ஸ்லோவர் பால் ட்ரை பண்ணுவார், ஸ்லாக் ஓவர்ஸில் விக்கெட் சொல்வதுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளவராக வந்து கருணாநிதியை வருகப்படுது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் பேட்டிங் வந்தாலுமே 10+ ரன் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து அவருக்கு இருக்குது. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு அவருக்கு அதிகம். ஸோ சி கருணாரத்னே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். தென் அதை தாண்டி பனிடு அசரங்கா, பனிடு அசரங்காவை பொறுத்த வரைக்கும் அது 7வது ஓவருக்கு தான் முதல் ஓவரே அவருக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த 15 ஓவருக்குள்ளவே அவரோட 4 ஓவரை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். 4 ஓவர் பால் ஃபுல்லாக பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு ஸ்டிக் டு ஸ்டிக் நேராக பால் பண்ணக்கூடியவர். பெருசாக அவர்கிட்ட சிங்கி இருக்காது, பட் இருந்தாலும் ஸ்டிக் டு ஸ்டிக்கில் பாலை வேரியேஷன் பண்ணுவார். திடீர்னு ஒரு பால் பார்த்தீங்கன்னா ஒரு 74-80 அந்த ரேஞ்ச் ஸ்பீடில் இருக்கும். திடீர்னு ஒரு பால் பார்த்தீங்கன்னா 50-55-60 அந்த ஸ்பீடில், அதை பாலை நல்லாவே ஸ்பீடு வேரியேஷன் கொடுத்து கொஞ்சம் லைட் ஸ்விங் மட்டுமே கொடுக்கக்கூடியவர். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு இப்போதைக்கு வனிடு அசரங்கா தான். எப்பப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ அப்பப்பெல்லாம் வனிடு அசரங்காவை வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட். தென் அதை தாண்டி பேட்டிங்கில் சனாக்காவுக்கு முன்னாடியே மேலே வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். லைக் வந்து ஒரு 13 ஓவர்லேயே 4 விக்கெட் விழுந்துருது, 5 விக்கெட் விழுந்துருதுன்னா சனாக்கா வரமாட்டார், உடனே வனிடு அசரங்காவை தான் டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஆட வைப்பார். ஸோ வனிடு அசரங்காவுக்கு பேட்டிங் எபிலிட்டியும் அவருக்கு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் ஸ்ரீலங்காவுக்காக. ஃபஸ்ட்டு போலிங் ஆர் செகண்ட் போலிங் ரெண்டில் எதுவாக இருந்தாலுமே வனிடு அசரங்கா வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ சி கருணாரத்னேயை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தால் அதிகப்படியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா 8 டீமில் வந்து பவுல் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் அவர் ஸ்ரீலங்கா வந்து பவுல் செகண்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்னா 10 டீம் போடுறீங்கன்னா அதில் ஒரு 7 டீமில் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 டீமில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் மின்சிலாக பவர் பிளேஸ்லேயே மோஸ்ட் ஆஃப் பால் வந்து அவர் போல் பண்ணிடுவார், மோஸ்ட் ஆஃப் ஓவர்ஸை போல் பண்ணுவார். மினிமம் 2 ஓவராவது பவர் பிளேலேயே போல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மீதி ஓவர்ஸை வந்து அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவராவது போல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஸோ எப்படி பார்த்தாலும் அவர்கிட்ட நம்ம இந்த 1 விக்கெட் அப்படிங்கிறது சாலிடாக எதிர்பார்த்தலாம். ஃபஸ்ட் போலிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் போலிங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே தீக்ஷனா அண்ட் வனிடு அசரங்கா ரெண்டு பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பாங்க. ஸ்ரீ கருணாரத்னேயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் போலிங்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபெர்னாண்டோ மதுசவங்க அந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்தும் மினிமம் வந்து 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு அப்புறம் வரும். ஸோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸை பார்த்திங்க அப்படின்னா ரஷித் கான், ஓமர் ஜாய், நவீன் உல்லக், முஜிப் ரஹ்மான், தென் ஃபருக்கி அண்ட் நபி, இந்த 6 பேரும் தான் இந்த டீமோட பவுலர்ஸ். ஸோ இதில் வந்து 4 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகம் உள்ளவது வந்து பார்த்திங்கன்னா முஜிப், தென் ரஷித் கான், நவீன் உல்லக். இந்த 3 பேரும் வந்து அவங்களோட 4 ஓவரை மஸ்ட்டாக வந்து பவுல் பண்ணிவிடுவாங்க. இந்த ஓமர் ஜாய் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 ஆர் 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவார். அதே மாதிரி ஃபருக்கிட்டிருந்து மினிமம் 3 ஓவர்ஸ் வந்து அவர் பவுல் பண்ணுவார். 3 ஆர் 4 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மினிமம் 3 ஓவர்ஸ் வந்து கம்பல்சரி அவர் பவுல் பண்ணிவிடுவார். மீதி இருக்க ஓவர்ஸை வந்து நபி வந்து பவுல் பண்ணுவார். நபிகிட்டிருந்து மினிமம் 2 ஆர் 3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவார். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ஓமர் ஜாய், நபி அண்ட் ஃபருக் இந்த 3 பேரும் அவங்களோட ஓவர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவாங்க. இதுவே ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்கானிஸ்தானாக இருந்தாங்க அப்படின்னா ஃபருக்கியும் நவீன் உள்ளக்கு இந்த 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த 2 பேர்த்துலேருந்து எனி ஒன்றை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கு எகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுறப்போ இன்சிலாக பவர் பிளேஸ்லேயே வந்து ஃபருக்கி இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் அவர் எடுத்தார். ஸோ பால் நல்லாவே ஸ்விங் பண்ணார். ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்துச்சுன்னா ஃபருக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ போத் ஃபஸ்ட் போலிங் ஆர் செகண்ட் போலிங் ரெண்டில் எதுவாக இருந்தாலுமே ரஷித் கான் அண்ட் முஜிப் 2 பேர்த்துமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் ரோலாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜா கிரவுண்டில் இந்த ஏசியா கப்பில் விளாண்ட முதல் மேட்ச் இவங்க தான் விளாண்டாங்க. அதில் சார்ஜா கிரவுண்டில் அதில் ரஷித் கான் 3 விக்கெட்டும் முஜிப் 3 விக்கெட்டும் எடுத்திருந்ததுனால அந்த பிச்சு வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அவங்க நல்லாவே டேர்ன் பண்ணாங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் போலிங் ஆர் செகண்ட் போலிங் ரெண்டில் எதுவாக இருந்தாலுமே ரஷித் கான் அண்ட் முஜிப் 2 பேருமே இம்பார்ட்டன்டாக வச்சுக்கிட்டு ஃபருக்கி ஆர் நவீன் உள்ள இந்த 2 பேர்த்துலேருந்து எனி ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போகலாம். அதில் ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தால் ஃபருக்கி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பார். ஸோ செகண்ட் போலிங்காக இருந்துச்சுன்னா நவீன் உள்ளக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படி ஆப்கானிஸ்தான்லேருந்து 3 போலர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸில் கொண்டு வந்துக்கோங்க. முகமது நபியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 ஆர் 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஸோ பேட்டிங்லேயும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டவுனே வராது. அதாவது நஜிபுல் ஜார்டனுக்கு மேலேயே கூட அவரோட டவுனை வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர் ஆட வச்சுக்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் மினிமம் 15லேருந்து
25 ப்ளஸ் ரன் வரைக்கும் அவர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இது ஒரு பாயிண்ட். தென் 2 அல்லது 3 ஓவர் வரைக்கும் அவர் கம்பல்சரி பவுல் பண்ணுவார். என்ன காரணம்னா, அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா குணத்திலகா, அசலங்கா, ராஜபக்சா, இப்படியே டாப் 5 பேர்த்துலேயே 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால நபிகிட்ட இருந்து மினிமம் 1 விக்கெட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ 15 இருந்து 25 ப்ளஸ் ரன் தென் 1 விக்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஒரு கேப்டனுக்கு கூட ஒரு எலிஜிபிளுக்கான ஒரு வாய்ப்பாக அவர் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார். ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்து முகமது நபிக்கு அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்துச்சுன்னா நவீன் உள்ள வந்து ஆப்ஷனாக ட்ரை பண்ணிக்கோங்க, ஃபருக்கியை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் செகண்ட் போலிங்காக இருந்தால் நவீன் உள்ளக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க, ஃபருக்கிக்கு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. முஜிப் ஆர் ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ் எதுவாக இருந்தாலுமே அந்த ரெண்டு பேர்த்த அவங்க பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் போலிங் இருந்தாலும் சரி, செகண்ட் போலிங் சரி, அவங்க பிக் பண்ணிக்கலாம். முகமது நபி ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால அவர் வந்து போத் இன்னிங்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பார். சரி, ஓகே, இப்போது பேட்டிங் ஆப்ஷனுக்கு வருவோம். பேட்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிசாங்கா அண்ட் குஷால் மெண்டிஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ரீசன்ட் டைம்ஸில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் தான் நிசாங்கா. பட் இந்த சீரீஸில் இந்த ஏசியா கப்பில் பெருசாக விட்டுருந்து ஒரு பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறது வரல. அதுக்கு பதிலாக குஷால் மெண்டிஸ் செம ஃபார்மில் இருக்கார். இந்த ஃபார்முங்கிறது அடுத்த ஒரு 20 ப்ளஸ் ரன் அவரும் அடிப்பார், நிசாங்காவும் அடிப்பார். பட் ஆனால் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குன்னா குஷால் மெண்டிஸுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படி நிசாங்கா அண்ட் குஷால் மெண்டிஸ் ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணுறப்போ குஷால் மெண்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ டாப் ஆர்டர்லேயே வரதுனால அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து மினிமம் ஒரு 20 ப்ளஸ் ரன் அடிச்சிட்டா கூட விக்கெட் கீப்பர்லேயும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துடுவார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 இருந்து 50 ப்ளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போது இந்த 50 ப்ளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அடிக்கணும்னா நிசாங்காகிட்டருந்து மினிமம் 30 ப்ளஸ் ரன்ஸ் வேணும். ஸோ அந்த 30 ரன் அடித்தால் மட்டும்தான் அந்த 50-55 ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரும். பட் ஆனால் குஷால் மெண்டிஸ்க்கு அப்படி கிடையாது. ஒரு 20 ப்ளஸ் ரன் அடிச்சிட்டார்னா கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 கேட்ச் ஒரு ஸ்டெம் பீட்டு ரன் அவுட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது, பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரெண்டு பேர்த்துலேருந்து குஷால் மெண்டிஸ் வந்து சேஃப். ரிஸ்க்காக எடுக்கணும்னா நீங்கள் நிசாங்காவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி குணத்திலகா அசலங்கா ரெண்டு பேத்தில் யார் ஒன்றன் வருவாங்க, மோஸ்ட்லி அசலங்கா தான் வந்து ஒன் டவுன் வருவார். செகண்ட் டவுன் தான் வந்து குணத்திலகா வருவார். இதில் இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா, ஒன் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அசலங்கா லெஃப்ட் ஹேண்டர், செகண்ட் டவுன் குணத்திலகா லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியவர் ராஜபக்சா, இப்படி 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால அந்த டைமில் கண்டிப்பாக நபிகிட்டு இருந்து மினிமம் 2 or 3 ஓவர்ஸ் வந்து அவர் பவுல் பண்ண வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு அதிகம். அதில் இப்போது அசலங்கா வந்து டோட்டலாக வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. பட் அவர் வந்து T20 பெஸ்ட் பிளேயர்னே சொல்லலாம் ஸ்ரீலங்காவுக்கு. இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் வந்து நிறைய மேட்ச் வந்து நல்லாவே ஆடி கொடுத்துருக்காரு. பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருப்பார். இன்றைக்கி இவர் வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரென்சியல் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் தொடர்ந்து 2 மேட்சாக அவரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து ரன்ஸ் அடிக்காததுனால நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகி அவரை பிக் பண்ணுறதே கம்மி பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக அஸ்லங்கா பேட்டில் இருந்து 25 இருந்து 30 ப்ளஸ் ரன் வரைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ராஜபக்சா அண்ட் குணத்தில் ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்தும் ஒரு 10 இருந்து 15 ப்ளஸ் ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுவே டாப் ஆர்டரில் ஏர்லியாக 2 விக்கெட் 3 விக்கெட் ஏர்லியாக விழுந்துருச்சுன்னா ராஜபக்சா பேட்டிலிருந்து 30 இருந்து 40 ப்ளஸ் ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டாப் ஆர்டரில் வந்து மொதல் 5-4 பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் ஆடிட்டாங்கன்னா கூட ராஜபக்சா வந்து வெறி ஃபஸ்ட்டு பாலேருந்து அடித்தாங்கிற மைண்ட் செட்டில் ஆடுவார். கொஞ்சம் ஏர்லியில் அவுட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். சனகாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஓன்லி அஸ் அ பேட்ஸ்மனாக மட்டும்தான் அவர் ப்ளே பண்ணுறாரு. பெரிய ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு 160, 170, 180 அந்த மாதிரி அடித்தால் மட்டும்தான் சனகா பேட்டிங்க்கு வர்றப்போ ஒரு 20 ப்ளஸ் ரன் வரைக்கும் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒரு கம்மி ரன் ஒரு 140 ரன்னுக்குள்ளவே அவங்க அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னா சனகாவுக்கு பேட்டிங்கான சான்ஸ் கிடைக்குமாங்கிறதே ஒரு குவஸ்டின் மார்க் தான். ஸோ வனிடுவாசரங்காவை பொறுத்த வரைக்கும் சனகாவுக்கு முன்னாடியே வந்து பேட்டிங் வர்றதுக்கு கூட சம் மேட்சஸ் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா, ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் ஏர்லியராக விழுந்துருது. ஒரு 13th ஓவர்லேயே ஒரு 4 விக்கெட் விழுந்துருதுன்னா சனகா வரமாட்டார். அதுக்கு பதிலாக வனிடுவாசரங்காவை கொஞ்சம் டாப் த ஆர்டரில் ஆட வச்சு பார்ப்பாங்க. ஸோ வனிடுவாசரங்கா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவுலர்ஸில் செக் பண்ணுறப்போ ஒரு போத் இன்னிங்ஸ் எதுவாக இருந்தாலுமே வனிடுவாசரங்கா ஒரு இம்பார்ட்டண்டாக இருப்பார். பேட்டிங்கிலும் கணிசமான ரன் வந்து ஆடுவார். இப்போ இந்த 7 பேர்த்துல இருந்து நம்ம ஒரு 3 பிளேயர் வரைக்கும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா
நிசாங்கா குசால் மெண்டிஸ் ரெண்டு பேர்த்துலேருந்து குசால் மெண்டிஸ் வந்து சேஃபான ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன்ஸ். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் கிராண்ட் லீக்னு அப்படின்னா நீங்கள் நிசாங்காவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி விக்கெட் கீப்பரில் நீங்கள் குருபாஸை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் குசால் மெண்டிஸை மிஸ் பண்ணலாம் எந்த மாதிரி சமயத்தில் அப்படிங்கிறத இங்கே குவஸ்டின் மார்க். ஃபஸ்ட்டு பவுலிங் யார் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பரை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது செஸ் பண்ணுறப்போ யார் விக்கெட் கீப்பர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து மஸ்ட் பிக்காக கூட ட்ரை பண்ணிக்கோங்க, நல்ல ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு. சொன்ன மாதிரியே ரெண்டு பேருமே ஓப்பனிங் தான் வராங்க, சரிங்களா? அதனால் வந்து ஃபஸ்ட்டு பவுல் யார் பண்ணுறாங்களோ அந்த டீமோட விக்கெட் கீப்பர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்க சான்சஸ் அதிகம். சப்போஸ் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அந்த டீமில் நிசாங்காவை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஸ்ரீலங்கா பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம குர்பாஸை வந்து விக்கெட் கீப்பராக போட போகிறோம், அதில் நிசாங்காவை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங்கை வந்து ஆப்கானிஸ்தான் அப்படின்னா நம்ம குசால் மெண்டிஸை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ஒரு டீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குணத்திலகா அசலங்க அந்த ரெண்டு பேர்த்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பேருமே ரீசெண்ட் டைம்ஸில் ஃபார்ம் அவுட், மோஸ்ட் ஆஃப் யூசஸ் அவர் கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அசலங்காவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ஸில். ஸோ ராஜபக்சா அண்ட் குணத்திலகா இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்சா தான் சேஃப், ஏன்னா அவர் தான் வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆடக்கூடியவர். ஸோ அப்படி பார்க்குறப்போ நிசாங்கா குசால் மெண்டிஸ்லேருந்து குசால் மெண்டிஸ் சேஃப், அடுத்தது அசலங்கா அண்ட் ராஜபக்சா குணத்திலகாவில் இருந்து ராஜபக்சா சேஃப். ரிஸ்க்குனா நீங்கள் குணத்திலக்கா. ஸோ இந்த ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு டீமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பனிட் வசரங்கா, தீக்ஷனா ரெண்டு பேருமே போத் இன்னிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கருணரத்னே ஃபஸ்ட்டு போலிங்னா மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணிக்கோங்க, செகண்ட் போலிங்னா ஆப்ஷனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன்ஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சு டீமில் ட்ரை பண்ணுங்கள், அஞ்சு டீமில் மிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூணு பிளேயரும் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ், தென் நம்ம ஆல்ரெடி பேட்டிங்கில் மூணு பேர்த்த வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் அசருதுல்லா சேசாய் அண்ட் ரஹ்மதுல்லா குர்பாஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குர்பாஸை ஒரு 60-40 அப்படிங்கிற ரேஷியோவில் ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஆறு டீமில் வந்து பிக் பண்ணிக்கிட்டு ஒரு நாலு டீமில் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே செகண்ட் பவுலிங் செகண்ட் பேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா 80-20, அதாவது எட்டு டீமில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, ரெண்டு டீமில் மிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். குருபாஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபார்மில் இருக்கார், குயிக் ஃபயராக ஒரு 25 பிளஸ்ன்னு அடிச்சு போடுறாரு. தென் விக்கெட் கீப்பரில் ஒரு ஒரு கேட்ச், ஒரு ஸ்டெம்பி ரன்அவுட், இப்படி நிறையா ஒரு அவர் ஒவ்வொரு மேட்சுமே அவர்கிட்ட விக்கெட் கீப்பர்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப குருபாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். அசருதுல்லா சேசாயை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்சுமே 20-25 பிளஸ்ன்னு வரைக்கும் ஆடியிருக்காரு, ரெண்டுமே சேஸ் பண்ணுறப்போ அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அவரை மிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இப்ராஹிம் சாடன், இப்ராஹிம் சாடனை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஏர்லியராக ஒரு விக்கெட் விழுந்துருது, மொதல் ஓவர்லேயோ அல்லது ரெண்டாவது ஓவர்லேயோ இப்படி ஏர்லியராக விக்கெட் விழுந்துருது அப்படின்னா இப்ராஹிம் சாடன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 25 பிளஸ் ரன் வரைக்கும் ஆடுவார். இதுவே டாப் ரெண்டு பேருமே அசருதுல்லா சேசாய் அண்ட் குருபாஸ் ரெண்டு பேருமே 25 பிளஸ் ரன் ஆடிடுறாங்க, ஒரு 7 ஓவர் அல்லது 6 ஓவர் வரைக்கும் பேட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதே ரன் ரேட்டில் போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்ராஹிம் சாடன் வந்த உடனே அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா முகமது நபி, ரஜிபுல்லா ஜார்டன் ரெண்டு பேர்த்துக்கிட்டு இருந்தும் மினிமம் 25 பிளஸ் ரன் வந்து சாலிடாக கிடைக்கும். அது எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ முகமது நபி ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்கில் ஒரு 10-15 பிளஸ் ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாருனா கூட பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஒரு விக்கெட் எடுத்தாருனா கூட அதை ஃபேண்டஸி டீமுக்குள்ள வந்துருவார். இப்போ நஜிபுல் ஜார்டனை நம்ம எந்த மாதிரி டீமில் பிக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போது விஷயம். ஸோ நஜிபுல் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங்னா நம்ம இவங்களை வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாகவே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 13-14 ஓவரில் வந்து மொதல் விக்கெட்டோ அல்லது ரெண்டாவது விக்கெட் எது விழுந்தாலுமே உடனே நஜிபுல் ஜார்டனை ப்ரொமோட் பண்ணிவிடுவாங்க மேலே போய் ஆடுறதுக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ நஜிபுல் ஜார்டன் பேட் ஃபஸ்ட் அப்படின்னா மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம், பேட் செகண்ட் அப்படின்னா அவரை ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க. நஜிபுல் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க, ஏன்னா ஒரு கம்மி பாலில் மேட்சையே மாற்றக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். இப்போ லைக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சு கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் சைடாக வந்து ஆப்கானிஸ்தான் தோக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, கடைசி ஒரு 16-17 பால்லே வந்து மேட்சையே மாற்றிட்டு போயிட்டார் நஜிபுல் ஜார்டன். ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ளவர், அதனால் அவர் செகண்ட் பேட்டிங்னா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க, விக்கெட்ஸ் விலை 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 மற்ற பிளேயர்ஸ் ஆட வச்சுட்டு கடைசியாக ஒரு ஒரு 18 பாலுக்கு 40 ரன்னா கூட இவர் மேட்சை மாற்றிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுவே ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அந்த 13-14 ஓவருக்குள்ளவே விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா அவர் ஆட விட்டுருவாங்க, ஏன்னா ஒரு பெரிய ஸ்கோரை டார்கெட் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் தான் அவருக்கு ஃபேண்டஸ் டீமுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படி பார்க்குறப்போ
அசரதுல்லா சேசாய் குருபாஸ் இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து நம்ம குருபாஸ் வந்து சேஃப். ரிஸ்க்கு வந்து அசரதுல்லா சேசாய், அந்த ரிஸ்க்கை எப்போ எடுக்கணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ராஹிம் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஏறிய ஒரு விக்கெட் விழுந்துட்டால் மட்டும்தான் அவர்கிட்டருந்து அந்த 30+ ரன் எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் டாப் ஆர்டரில் ரெண்டு பேருமே அடிட்டாங்கன்னா அவர்கிட்டருந்து பெரிய ஸ்கோர் வராது. நஜிபுல் ஜார்டன் பேட் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. முகமது நபி வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% ஒரு சேஃபான ஆப்ஷன். சரி ஓகே, ஆல்ரெடி பவுலிங் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டோம். ரஷித் கான் அண்ட் முஜீப் ரெண்டு பேருமே இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க போத் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் போலிங்காக இருந்தால் ஃபருக்கு இம்பார்ட்டன்ட், சப்போஸ் செகண்ட் போலிங்காக இருந்தால் நவீன் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பாங்க. ஸோ இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸில் 3 பிளேயரை சூஸ் பண்ணிக்கிட்டோம். பேட்டிங் ஆப்ஷன்ஸில் நஜிபுல் ஜார்டன், முகமது நபி அண்ட் குருபாஸ் இப்படி 3 பிளேயர் வரைக்கும் சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து 6 பிளேயர், தென் ஆப்கானிஸ்தான்லேருந்து 6 பிளேயர், இப்படி நம்ம 12 பிளேயர் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்னும் ரெண்டு பிளேயர் வந்து ரிஸ்க் ஃபேக்டரில் யார் யாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏ ஃபெர்னாண்டோ. இந்த ஏ ஃபெர்னாண்டோவை பொறுத்த வரைக்கும் டெத்து ஓவர்ஸில் கருணரத்னை கூட போல் பண்ணுறதுனால 2 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபேண்டஸி டீமில் இருப்பார். ஸோ இவரை வந்து அந்த 13th ஆப்ஷனுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி லைக் இப்ராஹிம் ஜார்டன், இப்ராஹிம் ஜார்டன் வந்து டாப் ஆர்டர் ஏர்லியாக ஒரு விக்கெட் விழுந்துட்டால் அவர்கிட்ட வந்து 30+ ரன் அடிப்பார், அப்போ வந்து அவர் ஃபேண்டஸி டீமில் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அவரை வந்து 14th ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸி டீமில் வந்துட்டாவே மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக் வனிடு வஸ்ரங்கா, சி கருணரத்னே, முகமது நபி, ராஷித் கான், ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தால் ஃபர்ரூக்கி அண்ட் குருபாஸ். குருபாஸ் வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் குருபாஸ்க்கு ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.